வகுப்பு மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு ஹாப்பி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. ஏன் தெரியுமா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய 16th யூனிட், 16th யூனிட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் முடிவுக்கு கொண்டு வரோம். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தோம். தொடர்ந்து கிட்டத்தட்ட பல வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம இது சம்மந்தமாக அப்லோட் பண்ணிட்டு வந்தோம். திஸ் இஸ் அ லாஸ்ட் வீடியோ ஃபார் திஸ் யூனிட், பிளான்ட் அண்டு அனிமல் ஹார்மோன்ஸ். இப்போ அந்த கடைசி வீடியோவில் நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒன் மோர் என்டோக்ரைன் கிளாண்ட், தட் நேம் இஸ் தைமஸ். அந்த தைமஸ்ங்கிற கிளாண்டை வந்து இவங்க ஏன் கடைசியில் வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வரல. பட் ஆனால் பேஸ்ட் அப்பான் த இயர் ஆர்டர், பேஸ்ட் அப்பான் த ஆர்டரில் வந்து பார்த்தோன்னா பிரெயினில் வந்து பிட்டியூட்டரி இருக்குது, அதுக்கப்புறம் கழுத்தில் வந்து தைராய்டு இருக்குது, அந்த தைராய்டுக்கு பேக் சைடில் பாரா தைராய்டு இருக்குது, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட், நம்மளுடைய மார்பு பகுதியோட அப்பர் சைடு, அந்த செஸ்ட்டோட அப்பர் சைடில் அப்படியே ட்ரக்கியா இருக்குது பாருங்கள், அந்த ட்ரக்கியாவை அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். லோயர் ரிஜில் ட்ரக்கியாவை கவர் பண்ணியிருக்கோம். அந்த எண்டோக்ரைன் கிளாண்டு தான் யார் அப்படின்னா தைமஸ். இப்போ நம்ம பான்க்ரியாஸை பார்க்கும்போது சொல்லுவோம், பான்க்ரியாஸ் இஸ் அ டூயல் கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது பார்ஷியலி எண்டோக்ரைன், பார்ஷியலி எக்ஸோக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பான்க்ரியாஸில் உள்ள அசீனர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்னவாக இருக்குது, எக்ஸோக்ரைன் இருக்குது, எக்ஸோக்ரைன் கிளாண்டாக இருக்குது. ஹைலைட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் அப்படின்னு சொல்கிறது எண்டோக்ரைன் கிளாண்டர். அதே மாதிரி தைமஸில் வந்து பார்த்தீங்கன்னா, தைமஸில் தைமஸ் ஆக்ட் அஸ் அ டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஒரு டைமென்ஷனில் தைமஸை பார்த்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் அ லிம்போய்டல் கிளாண்டாக இருக்குது. அந்த லிம்போய்டல் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, லிம்போசைட்ஸ், அந்த லிம்போசைட்ஸ் ஃபார்மேஷன் அண்ட் மெச்சுரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனாக தைமஸ் இருக்குது. இன்னொரு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, தைமஸ் ஆக்ட் அஸ் அ எண்டோக்ரைன் கிளாண்ட், இட் செக்ரீட் ஒன் மோர் ஹார்மோன், தட் ஹார்மோன் நேம் இஸ் தைமோசின். ஒரு பக்கம் தைமோசினை செக்ரீட் பண்ணி எண்டோக்ரைன் கிளாண்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் லிம்போசைட்ஸை மெச்சூர் பண்ண வச்சு லிம்போய்டல் ஆர்கனாக இருக்குது. அப்போ தைமஸ்ன்னு சொல்லும்போது தைமஸ் ஆக்ட் அஸ் அ லிம்போய்டல் ஆர்கன், ஓகே, அனதர் சைடு ஆக்ட் அஸ் அ எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த யூனிட் முடிவுக்கு வருது, பார்த்துடலாமா? ஓகே, லிசன் ஹியர், தைமஸ் கிளாண்ட், த தைமஸ் கிளாண்ட் ஆக்ட் அஸ் அ டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், ஒன் இஸ் அ எண்டோக்ரைன் கிளாண்ட், அனதர் ஒன் இஸ் அ லிம்போய்டல் கிளாண்ட். இப்போ ஃபஸ்ட்டு, இப்போ இந்த தைமஸ் கிளாண்ட் நம்ம உடம்புல எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேட்டட் அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட், மார்பினுடைய மேல் பகுதி, லொக்கேட்டட் அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட் கவரிங் த லோயர் எண்ட் ஆஃப் ட்ரக்கியா, கீழ்ப்பகுதி ட்ரக்கியாவை கவர் பண்ணியிருக்கு, எங்கே இருக்குது, மார்பின் மேல் பகுதியில் இருக்குது, இதுதான் அதோட லொக்கேஷனாக இருக்குது. இப்போது தைமஸ் கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனுக்கு என்ன சார் பேர், தைமோசின். ஒன் மார்க் கேட்கலாம், தைமஸ் கிளாண்ட் செக்ரீட்டிங் த ஹார்மோன் நேம் இஸ் தைமோசின். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோமா, இட் ரெகுலேட்ஸ் இம்யூன் சிஸ்டம், நம்ம பாடியினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறது யாரோட கையில் இருக்குது அப்படின்னா தைமஸ் கிளாண்டோட கையில் இருக்குது. தைமஸ் கிளாண்ட் டு செக்ரீட் ஒன் மோர் ஹார்மோன் தைமோசின், த தைமோசின் டு இம்ப்ரூவ் ஆர் இம்யூன் சிஸ்டம், நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. தென் இட் ஸ்டிமுலேட் ப்ரொடக்ஷன் ஆஃப் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ். இப்போ லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் டூ டைப்ஸ் இருக்கு, பி லிம்போசைட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, போன் மேரோவில் உருவாகக்கூடிய லிம்போசைட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு லிம்போசைட் இருக்கு, டி லிம்போசைட்ஸ். டி லிம்போசைட்ஸ் அப்படின்னா அது தைமஸில் உருவாக்கக்கூடிய லிம்போசைட், அதனால தான் அதுக்கு என்ன பெரிய டி லிம்போசைட்ஸ், தட் லிம்போசைட்ஸ் டு மிக்ஸ் த பிளட் அஸ் வெல் அஸ் டு இம்ப்ரூவ் ஆர் இம்யூன் சிஸ்டம், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணக்கூடியது. அந்த தைமஸில் உருவாகக்கூடிய டி லிம்போசைட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ஸ்டிமுலேட் பண்ணுறது. டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா இம்மெச்சூராக இருக்கக்கூடிய அந்த டி லிம்போசைட்டை மெச்சூர் லிம்போசைட்டை மாற்றுறது. இந்த வேலை எல்லாத்தையுமே யார் பார்க்குறா அப்படின்னா தைமஸ் கிளாண்ட் பார்க்குறது. அது கிளியர், தைமஸ் கிளாண்ட் ரொம்ப சின்ன இன்ஃபர்மேஷனோட உங்கள் புக்கில் இருக்குது, இது 2 marks ஆர் 3 marksில் உங்களுக்கு கேட்கலாம், ஓகேங்களா? இதோட நம்மளுடைய யூனிட் நம்பர் 16th முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், 17th யூனிட், யூனிட் நம்பர் 17 பார்க்கலாம். தேங்க்யூ.